அன்று நான் ஐஐடியில் சேரப்போகிறேன் என கூறியதும் என்னை சுற்றியிருந்த அனைவருமே கைகொட்டி சிரித்தார்கள். 12ஆம் வகுப்பில் நீ பெற்ற புள்ளிகளுக்கு உன்னை ஒரு வணிகக் கல்லூரியில் கூட சேர்த்து கொள்ள மாட்டார்கள், நீ ஐஐடியில் சேர்வாயா என கிண்டலடித்தார்கள். ஆனால் எனது 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை எல்லாம் ஒரு மூலையில் போட்டுவிட்டு பல மேலதிக பரீட்சைகளை எழுதி இறுதியில் நான் எண்ணியது போல ஐஐடியில் இணைந்து கொண்டேன். சுறுசுறுப்பான தைரியமானவர்களால் மட்டுமே வாழ்வில் வெற்றியடைய முடியும் என்ற நம்பிக்கை இங்கு பலரது மனதில் உண்டு. எனது பாடசாலை காலங்களில் அது என் மனதிலும் இருந்தது. இருப்பினும் நாளாக நாளாக வாழ்வின் ஓட்டத்தில் நான் கற்றுக்கொண்ட உண்மை யாதெனில், உங்களது சுறுசுறுப்போ தைரியமோ எதுவுமே உங்களை வெற்றியாளனாக்காது. இன்று உங்களிடம் அவை இல்லை என்றாலும் அது குறித்து நீங்கள் வருந்த தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு தேவையானது ஒரு மிகச்சரியான திட்டமும் அத்திட்டத்தை ஆரம்பித்து நடத்தும் மனநிலையும் மட்டுமே. இன்று நீங்கள் ஓர் ஆளுமையற்றவராக இருக்கலாம், அதிக பயந்த சுபாவம் கொண்டவராக இருக்கலாம், அல்லது எவ்வித சிறப்புகளும் அற்ற ஓர் சாதாரண மனிதனாகவும் இருக்கலாம். இதில் நீங்கள் யாராக இருந்தாலும் வாழ்வில் நீங்கள் விரும்பும் உயரத்தை அடையும் சக்தி உங்களினுள் நிச்சயம் இருக்கும். முதலில் அதை நம்புங்கள். வணிகமாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் அவற்றை பலர் ஓர் போட்டியாகவே கருதுகின்றார்கள். அதில் அடுத்தவனை முந்திக் கொள்வது எவ்வாறு என்பதை சிந்தித்தவாறே அவர்களது நாட்கள் கழிகின்றன. ஆனால் இதில் எனது கருத்து யாதெனில், என்றும் எதிலும் போட்டி போடாதீர்கள், யாரையும் முந்திவிட எண்ணாதீர்கள். நிச்சயமாக கூகுளில் நாங்கள் அதனையே செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் பாதையில் எங்களுக்கு போட்டியாளர்கள் கிடையாது. இதில் எங்களை எவருடனும் ஒப்பிட வேண்டிய அவசியமும் எமக்கில்லை. ஏனெனில் இப்பாதையை முழுக்க முழுக்க நாங்களே வடிவமைத்தோம். இதில் முழுமையாக நாங்கள் மட்டுமே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதும் அதைத்தான். மக்கள் அனைவரும் பயணிக்கும் பாதையில் நீங்கள் பயணிக்காதீர்கள். மாறாக உங்களது திறமைகள் மற்றும் தனித்தன்மைகளை கொண்டு உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு உருவாக்கினால் உங்களது குறைகள் குறித்தோ ஆளுமைகள் குறித்தோ நீங்கள் என்றும் வருந்த தேவையில்லை. வாழ்வில் ஏதும் சாதித்து விட வேண்டும் என்ற வெறி உங்களிடம் இருந்தால், முதலில் நீங்கள் எத்துறையில் எவ்வாறானதொரு வெற்றியை எதிர்பார்க்கின்றீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அவ்விலக்குகளை அடைந்து கொள்ளும் வழிகளை அடையாளம் காணுங்கள். பல புதிய திட்டங்களை உருவாக்குங்கள். அவ்வாறு நீங்கள் உருவாக்கும் திட்டத்தை இலகுவில் அடுத்தவர்கள் காப்பி அடிக்காதவாறு அதில் உங்களது தனித்தன்மையை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் என்னிடம் எந்த தனித்திறமையும் இல்லையே என்ற எண்ணம் உங்கள் மனதில் எழலாம். நிச்சயமாக அவ்வண்ணத்தில் துளிகூட உண்மையில்லை. இங்கு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் ஒரு சில திறமைகள் அடுத்தவர்களை விட சற்று அதிகமாகவே இருக்கும். உங்களிடம் அவ்வாறு என்ன திறமைகள் இருக்கின்றன என்பதை அடையாளம் கண்டு அத்திறமைகளுக்கு தீனி போடும் முயற்சிகளையே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஏனெனில் அவ்வாறான முயற்சிகளிலேயே உங்களுடன் போட்டி போடுவது அடுத்தவர்களுக்கு கடினமாக இருக்கும். அக்கடினத்தன்மையின் விளைவாக நீங்கள் பயணிக்கும் பாதையினுள் நுழையவே அவர்கள் அச்சம் கொள்வார்கள். அதன் பின்னர் உங்களுக்கான பாதையில் நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக பயணிப்பீர்கள். அடுத்து நான் கூறவிருப்பதை கூர்ந்து கவனியுங்கள். இன்று நீங்கள் யாராகவும் இருக்கலாம், எவ்விடத்திலும் வசிக்கலாம். ஆனால் உங்கள் மனதில் தோன்றும் ஓர் புரட்சிகரமான திட்டத்தினால் உங்களால் ஓர் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிவிட முடியும். உங்கள் முன்னால் இருக்கும் அனைத்து ஆளுமையான பணபலமிக்க போட்டியாளர்களையும் பின்தள்ளிவிட முடியும். அதற்கு தேவையானது அந்த ஒரு திட்டம் மட்டுமே. இன்றிலிருந்து அத்திட்டத்தை தேட ஆரம்பியுங்கள். நிச்சயம் உங்கள் கனவுகள் அனைத்தையும் அடைந்து கொள்வீர்கள்.